ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு மாட்டு ஸ்பெஷல் கோலமாக நம்ம வீட்டில் இன்றைக்கி மாட்டை போட்டு பாடப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் அந்த மாடு படுற பாட்டை, அதுக்கு கலர் அடிக்கிறேன்னு சொல்லி அதனோட மாட்டு உயிரோடு இருந்தால் அது எவ்வளோ வலி தாங்காமல் இருக்குமோ அந்த மாதிரி கோலத்துக்கே வலி இருக்குது. வாங்க பார்ப்போம். திராவிட மனமனாக்க கலரோட நிக்குது பாருங்க. வீட்டு கால்நடைகள்லாம் கம்பீரமா நிக்குது. ஸோ மாட்டு பொங்கல் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த உலக்கு இருக்கும். இந்த உலக்கு பக்கத்தில் சாணம் வச்சு சாமி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மாலையெல்லாம் தயிர், சாதம், மிளகாய், உப்பு, மாவிலை, வேப்பிலை, நெல்லிக்கொத்து இதெல்லாம் வச்சுட்டு அதை டெக்கரேட் பண்ணி அந்த உலக்கையையும் இந்த கள்ளி ஒட்டானையும் தாண்டி தான் அந்த மாடு உள்ளர வரணும் கோயிலுக்கு போயிட்டு. ஸோ இது வந்து பாரம்பரியமாக நம்ம கடைபிடிக்கிற மாட்டு பொங்கலுக்கான சிறப்பு தான் அம்சம். மாட்டு பொங்கல்னால் கண்டிப்பாக கறி நாள் வந்துடும். அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்மளுக்கு சாலிடாக போயிட்டுருக்கு. வாங்க இந்த நான்வெஜோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
மாட்டு பொங்கலோட சிறப்பு அவங்களோட வீட்டில் மாட்டுக்கு மட்டும் அதோட போகி புகழ் சேர்க்குற மாதிரி அதோடய படையெல்லாம் வச்சு செய்கிறது மட்டும் இல்லை, முன்னோர் வழிபாடும் இதில் அடங்கியிருக்கு. அந்த வழிபாடு முறையில் அதுக்காக என்னென்ன பொருள்லாம் வைக்கிறாங்க, ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீட்டில் போய் அதுக்கான படையலை பற்றி எப்படி பார்ப்போம். சிம்பிள் துன்பங்கள் எல்லாம் கரைஞ்சு போகணுங்கிறது மக்களோட வேண்டுதலாகவும் இருக்கும்.